டென்மார்க் ஹவுஸில் ரெயின்போ டவருக்கு வந்திருந்தோம். இந்த ரெயின்போ டவரில் வந்து நம்ம சிட்டியை ஃபுல்லாக ரெயின்போ கலர்ஸில் பார்க்கலாம். இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இந்த ஹவுஸில். இதுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஃபீஸ் இருக்குது நம்ம போய் அந்த ரெயின்போ கலர்ஸை பார்க்குறதுக்கு. ஸோ என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில்ஸை, அதுக்கப்புறமா இது எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இங்கே டிக்கெட் விலை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒன்று தான். ஃபாரினர்ஸ்க்கு ஒன்று, அவங்களோட கண்ட்ரி பீப்புளுக்கு ஒன்று அப்படின்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ப்ரைஸ் தான். 200 DKK வரும். 200 DKKனா அரௌண்ட் இந்தியன் வேல்யூக்கு பார்த்திங்கன்னா 2500 பர் ஹெட்டு. ஸோ நாங்கள் ரெண்டு பேர் போயிருந்தோம். ஸோ 4000 ப்ளஸ் வந்து நம்ம இந்தியன் வேல்யூவுக்கு. இங்கே வந்து 400 DKK எங்களுக்கு வந்துச்சு. இந்த 400 DKK கொடுத்து நாங்கள் ரெண்டு பேரும் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா, இதுக்குள்ளே வந்து மியூசியம் இருக்குது, மியூசியமும் நம்ம பார்க்கலாம். அந்த சேம் வே வந்து அந்த ரெயின்போ கலர்ஸ், அந்த சிட்டி வியூவும் நம்ம பார்க்கலாம். இங்கே டைரெக்டாக நம்மளால் போக முடியாது. நாங்கள் டைரெக்டாக போகிறதுக்கு ட்ரை பண்ணோம், ஏன்னா ஜாக்கெட்ஸு, அதுக்கப்புறமா நாங்கள் வந்து லக்கேஜஸ்லாம் வச்சுருந்தோம். அதெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு உள்ளே போகக்கூடாது. ஸோ அதுக்கான தனி லாபீஸ் வந்து அவங்க செட் பண்ணி வச்சுருந்தாங்க. எங்களுக்கானவன் கேமரா கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது, எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் எம்டி ஹேண்டாக தான் போகணும். ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு போகலாம், ஜாக்கெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் வச்சுட்டு போகணும். எங்களுக்கு வந்து புதுசில் எங்களுக்கு தெரியலை எங்கே இதை போய் அப்ரோச் பண்ணோம் இந்த லாபிக்குன்னு சொல்லிட்டு. அங்கே இருக்க ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அந்த கபோர்டு வந்து 20 DKK நம்ம கொடுத்து அதை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். 20 DKKனா நம்ம இந்தியன் வேல்யூக்கு பார்த்திங்கன்னா 200 ருபீஸ் அரௌண்ட் வரும். ஸோ அதை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அவங்களே காயின் போட்டு எங்களுக்கு வந்து அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாங்க. அது வந்து எதுக்காக அப்படின்னா நாங்கள் எங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரொம்ப நியூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அதை எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டி ஹேண்டாக தான் இருக்கும். எதுவுமே அந்த பேக்கில் கூட பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. கேமராஸ் எதுவுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி அங்கே டெம்பரேச்சரும் உள்ளே வெளியே இருக்கிற டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 2 degrees இருந்தது. ஸோ உள்ளே ஃபுல்லாகவே வார்மாக இருந்தது, ஏன்னா அங்கே ஹீட்டர் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு ஜாக்கெட்ஸ் தேவை கிடையாது. எனக்கு இது மேலே நடந்து போகும்போது அண்ணா நகர் டவரில் வந்து இப்படி தான் சுற்றி சுற்றி நடந்து போகிற மாதிரியான செட்டப் இருக்கும். இப்போ அண்ணா நகர் டவரில் விடுறதில்லை, பட் விட்டுட்டு இருந்த டைமில் இப்படி தான் நம்ம சுற்றி சுற்றி நடக்கிற மாதிரி இருக்கும், அந்த ஒரு ஃபீல் இருந்தது. இங்கே லிஃப்ட்லாம் இருக்கும், ஆனால் எதுவுமே வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. கிச்சுக்கும் அதுக்கப்புறமா நடக்க முடியாது. அதுக்கப்புறமா ஏஜ் பீப்புளுக்கு தான் வந்து அந்த லிஃப்ட் ஆக்சஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். நம்ம வந்து கண்டிப்பாக நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் ஸ்டெப்ஸில். டோட்டலாக 12 floors. நாங்கள் வந்து ஒவ்வொரு ஃப்ளோரை க்ராஸ் பண்ணும்போது அது எல்லாமே மியூசியமாக இருந்தது. ஸோ 12th floor தான் வந்து இந்த ரெயின்போ வியூ டவர் இருக்கும். இது ஃபுல்லாக வந்து ஹவுஸோட சிட்டியே வந்து ரெயின்போ கலர்ஸில் பார்க்குற மாதிரியான ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது சென்டர் ஆஃப் சிட்டியில் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கலர்ஃபுல்லாக பார்க்கலாம். செம்ம ஃபன்னியாக இருந்தது, பாட்டு பாடிட்டு கவிதை சொல்லிட்டு செம்ம காமெடியாக வந்து இதை என்ஜாய் பண்ணியிருந்தோம் இந்த வியூவை. Yeah.
என்ன? வெண்மோக்கு என்ன தமிழ் சொல்லுவாங்க? வானவில். வானவிலுக்கு ஏழு நிறம், ஆனா என் வானவிலுக்கு 1000 வண்ணங்கள் போதாது. அதுதான் என் வானவிலாகி நீ எப்படி இருக்கு? வித்தியாசமா தெரியுது இந்த கலர்ல. ஆமா, அதான் சொன்னேன், நான் அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அந்த சிறப்பு. இந்த ரெயின்போ டவரில் ஆவூஸை பார்க்கும்போது அந்த சிட்டியே வந்து ஒவ்வொரு ஷேடில் ஒவ்வொரு மாதிரி க்ளோவாக இருந்தது. இப்போ அப்படியே வந்து ஒவ்வொரு கலர்ஸில் சிட்டி எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வியூ வந்து 11th ஃப்ளோரில் நம்ம பார்க்கலாம். இது இங்கே ஹீட்டர்ஸ்லாம் எதுவுமே இருக்காது, ஒரு எம்டியாக தான் நம்ம செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த எம்டி ஃப்ளோரில் வந்து நம்ம இந்த சன்ரைஸ் சன்செட்ஸ் இதை பார்க்கலாம். நாங்கள் வந்து இங்கேருந்து சீக்கிரமாக இருட்டாயிடுச்சு, ஒரு 6:00 7:00 மூணெல்லாம் வந்துடுச்சு. ஸோ ஒரே டைமில் நம்ம சன்னோட செட்டையும் மூனோட ரைஸுமே ஒரே டைமில் பார்க்கலாம். அந்த டைமில் வந்து பனியும் வந்து பொழிஞ்சிட்டு இருந்தது. பனி வந்து எப்படி பார்த்திங்கன்னா அந்த சாலிட் டைப்பில் தான் வந்து அங்கே வந்து இருந்துச்சு. இங்கே ஸ்னோஸ் சீக்கிரமாக வராது டென்மார்க்கில், பிகாஸ் பக்கத்துலேயே வந்து சீ இருக்கிறதுனால ஸ்னோஸ் வந்து அதிகமாக இருக்காது. எங்களால் டெம்பரேச்சர் தாங்க முடியல. ஸோ அந்த வியூவை பார்த்துட்டு அதுக்கு உடனே வந்து நாங்கள் கீழே போயிட்டோம். பிகாஸ் கீழே வந்து எங்களோட ஜாக்கெட்ஸ்லாம் இருந்தது. நாங்கள் மேலே வரும்போது இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும், ஜாக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னு எங்களுக்கு ஐடியா.
நெக்ஸ்ட்டு பார்ட் மியூசியம் எப்படி இருந்தது, அதுக்குள்ளே அது நாங்கள் எப்படி அக்சஸ் பண்ணி போகணுன்றது நெக்ஸ்ட் பார்ட்டில் நாங்கள் சொல்கிறோம்.